சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன, வினாச்சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வந்து நிறைய இது தலைப்பில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஒரு தமிழ் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது, ஒரு தமிழை வந்து ஒரு ஒரு அதாவது ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. எனக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சால் போதும், ஒரு ஊருக்கு நான் போகிறேன், எனக்கு இந்த இடத்துக்கு என்ன பேசணும் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கும் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்காக நான் பேசிக்காக அப்படியே டாப்பிக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து வினாச்சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு இடம் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா வந்து ஒரு வாக்கியத்தை நான் சொல்லும் போது ஒரு ஒத்த ஓசை உடைய வந்து சொற்கள் வந்ததுன்னா என்ன எழுதணும், அதுக்கு பொருள் தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ சில வார்த்தைகளை வந்து பிரிக்கும் போது அதை வந்து எப்படி இருக்கும், ஒரு அடுக்கு தொடர்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வினாச்சொற்கள் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது தினசரி வாழ்வியலில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போயும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இருந்து நம்ம பார்க்குற அந்த ஒரு தலைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் குறிப்பிடுற சில தூய தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து நம்ம வந்து தினசரி வாழ்வியலில் நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் மேக்ஸிமமாக இல்லை, மேக்ஸிமமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் பயன்படுத்தலை நம்ம, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்துவோம், மேக்ஸிமம் நம்ம வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வினாச்சொற்கள். அப்போ வினானா என்ன அர்த்தம் அப்படின்னா கேள்வி என்பது தான் அர்த்தம். அப்போ வினா என்பதுனா என்னதுன்னா கேள்வி என்பது தான் அர்த்தம். அப்போது வினா என்பதுனா கேள்வி என்பது தான் அர்த்தம். அப்போ கேள்வினா என்ன, எனக்கு வினானா நீங்கள் கேள்வின்னு சொல்லிட்டீங்க, அப்போ கேள்வினா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா க்வெஸ்சின் தான், வேறு ஒன்றும் இல்லை, க்வெஸ்சின் தான் அர்த்தம் இல்லையா, க்வெஸ்சின் தான் அர்த்தம். ஏன்னா க்வெஸ்சின் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே, தமிழ் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தமிழ் தெரியாதவங்களாக இருக்கட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே க்வெஸ்சின்னா என்னன்னு தெரியும் இல்லையா. ஒரு கேள்வி கேட்குறது இல்லை எனக்கு அதுவும் தெரியாது, நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒருத்தவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறோம், இப்போ இந்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்க இல்லையா, அதுதான் கேள்வி. இப்போ புரிஞ்சுதா? சரி, அப்போது கேள்வி வந்து நிறையா விதத்தில் நம்ம வந்து கேட்கலாம். ஒரே விதத்தில் தான் கேள்வி இருக்கும் அமையும் அப்படிங்கிற நம்ம சொல்லவே முடியாது, நிறைய விதத்தில் நமக்கு கேள்வி அமையும். அப்போ ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி வந்து பயன்படும், கேள்வி சொற்கள் வந்து பயன்படும். அப்போ ஒவ்வொரு சொற்கள் ஒவ்வொரு கேள்வி சொற்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம அந்த கேள்வி சொற்களை பயன்படுத்திக்கணும். அப்போ ஒவ்வொரு கேள்வி சொற்கள் என்னென்ன சூழ்நிலைக்கு பயன்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு கேள்வி சொல். அப்போ எங்கேங்கிற இந்த கேள்வி சொல்லை எந்த சூழ்நிலைக்கு நம்ம இந்த கேள்வி சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா ஏதோ ஒருத்தரை காணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல எங்கே உங்கள் பையனை காணும், கல்யாணத்தில் கேட்பாங்க பையனை விட்டுட்டு போயிருப்பாங்க, எங்கே உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ எங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த காணும், எங்கேப்பா உங்கள் கடை இருக்குது அப்படின்ட்டு தெரியாது, அதை நம்ம கேட்குறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது என்னன்னு நம்ம கேட்கும் போது எங்கே அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் இல்லையா. ஆனால் சில நேரங்களில் இது இடத்தையும் குறிப்பிடும். இப்போ நான் சொன்னேன் கடை எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் கடை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறதுக்காகவும் இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்கலாம். அப்போ எங்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் இரண்டு விதமாக எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து என்னது, ஒரு கல்யாணத்துக்கு போக உங்கள் பையன் வந்து ஸ்கூலுன்னு விட்டுட்டு போயிருக்கீங்க, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கே அப்போ அவங்க பையனை காணும் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு நபரை காணும்னு அங்கே வந்து தேடுறாங்க. ஏதோ ஏ முகூர்த்தம் வந்துச்சுப்பா எங்கப்பா மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு அப்போ ஒரு நபரை அங்கே தேடுகிறார்கள். அப்போ அவங்க இங்கே, ஆனால் இங்கே பாருங்க நாளைக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க கடைக்கு நான் வரணும் எங்கே இருக்குன்னு சொல்ல அப்படின்னா இங்கே இடத்தை குறிப்பிட்ற அந்த கடை இருக்கும் இடத்தை குறிப்பிடுறாங்க. அப்போ எங்கேக்கு வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய வாக்கியங்களை வந்து நம்ம வினா கேள்விகளை வந்து நம்ம பார்க்கும் போது தான், வினா வரிகளை பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியும், ஒவ்வொரு இடத்துக்கும் சூழ்நிலை தகுந்த மாதிரி எங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் நமக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எவை அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். எவைனா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கோலம் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொங்கல் அன்னைக்கு காலை கோலம் போட்டுட்ருக்காங்க ஓகேவா. அப்போ இதுக்கு வந்து என்னென்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எவைகள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நிறைய இருக்குது அப்படின்னா எவை அப்படின்னு கேட்கலாம். சூ ஒரு ஒரு பத்து ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்றை மட்டும் நீங்கள் வேணும், ஒன்றை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எவை அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஆட்டு மந்தைக்கு போகிறீங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கலாம் போகிறீங்க, இல்லை ஒரு நாய் கிணலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு அந்த நாய் எந்த நாய்க்குட்டியை வாங்கலாம் அப்படின்னு நிறைய இருக்கும். அதாவது ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்று
எண்ணம் மட்டும் எடுக்கும் போது அப்போ எழும் கேள்வி அந்த சூழ்நிலைக்கு எவை அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து பிக் பண்ணுறதுக்கு தான் அந்த எவை அப்படின்னு பயன்படுத்தலாமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை எவைகள் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஐம்பெரும் காப்பியங்கள் எவைகள் அப்படின்னு நான் க்வெஸ்சன் கேட்டேன்னா நீங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன அஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அஞ்சையும் நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த அஞ்சையும் ஆப்ஷன் அஞ்சையும் நீங்கள் சொல்லணும். அப்போது ஆப்ஷன்லேருந்து ஒன்று பிக்கப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை அந்த அஞ்சையும் நம்ம சொல்கிறதுக்கான இந்த இரண்டு சூழ்நிலையும் நம்ம பயன்படுத்தலாம் எவைங்கிறது. அடுத்தது எத்தனை அப்படிங்கிறது நம்பர்ஸை வந்து எண்ணிக்கையை குறிப்பிடும் ஒரு கேள்வி, எண்ணிக்கையை எண்களை குறிப்பிடும் ஒரு கேள்வி. எத்தனை பொருள் வாங்கினேன், எத்தனை பொருள் வாங்கின, கடைக்கு போய் எத்தனை பொருள் வாங்கினேன்னு கேட்போம். அப்போ கடைக்கு போய் எத்தனை பொருள் வாங்கினா எத்தனை பொருள் வாங்கினேன், அப்போ எத்தனை அப்படிங்கிறதுக்கு என்னென்னா எண்ணிக்கை என்பது தான் இதற்கு எண்ணிக்கையை குறிப்பிடும் ஒரு வினா சொல் தான் வந்து என்னது எத்தனை. ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்க போகிறீங்க அப்படியே அழகழகாக புடவை தொங்கிட்டுருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்டு இல்லை புடவையோ ஏதோ ஒரு பேக் ஷாப்புக்கு போகிறீங்க அழகழகாக ஒரு பைகள் தொங்கிட்டுருக்கு அப்படின்னா அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஆஹா எத்தனை எத்தனை பேக்லாம் இருக்குது. அப்போ எண்ணிக்கையை குறிப்பிட்றீங்க, அங்கே நிறைய பேக் இருக்குது அதோட எண்ணிக்கையை குறிப்பிட்றீங்க. அப்போ எத்தனைங்கும் போது இதுக்கு டைரக்ட் மீனிங் உண்டு. எண்களை குறிப்பிடும் கேள்விக்கு நம்ம எத்தனைங்கிற இந்த வினா சொல்லை பயன்படுத்தலாம். சரி அடுத்தது பாருங்கள் எந்த. ஸோ எந்த அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பொருளையோ குறிப்பிட்ட ஒரு இடத்தையோ குறிப்பிட்ட ஒரு நபரையோ ஏதோ ஒரு இதை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லும் போது எந்த அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எந்த கடைக்கு நான் போக சொல்கிற, எந்த ஆளை என்னை பார்க்க சொல்கிற, எந்த கோலத்தை நான் போடணும் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் வினாவாக கேட்கும்போது இந்த எந்த அப்படிங்கிற இந்த வினா சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா, எந்த அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்தான் சூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிடும் போது இது இந்த எந்த அப்படிங்கிற இந்த வினா சொல்லி நீங்கள் பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள் எது. எது அப்படின்னாலுமே என்னென்னா ஒரு நிறைய நாலஞ்சு பொருள் இருக்கும் போது இப்போ நான் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகும்போது எதை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அப்போ இந்த கேள்வி உங்களுக்குள்ளே தான் கேட்டுக்கிறீங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட கேட்டுக்கலாம் சில நேரம் எந்த ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னா. நிறைய ஆடைகள் இருக்கும் போது நிறைய பொருட்கள் இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நிரம்பி இருக்கும் போது அதில் இருந்து ஒன்றை நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு கேள்வி சொல் தான் எது. சரியா, அப்போ எது எந்த இடத்துக்கு இந்த வினா சொல்லை பயன்படுத்துவோம் அப்படின்னா நிறைய நிரம்பி இருக்கும்போது நிறைய இருக்கும்போது அதில் இருந்து ஏதோ சில பொருட்களை நீங்கள் எடுக்கும் போது அப்போ வந்து எது அப்படிங்கிற இந்த கேள்வி எழலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிலில் செப்பல் விட்டுட்டு போ, செப்பல் நிறையா இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் போகும்போது எதுப்பா உன் செருப்பு அப்படின்னு கேட்பாங்க, ஒருத்தவங்க தான் போய் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்போ எதுவும் உன் செருப்பு, அப்போ வந்து நிறைய செருப்புகள் இருக்கும் இடத்துல உங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுக்கும்போது எழும் வினா சொல் தான் வந்து எது. அடுத்து யாவர் அப்படின்னா யார். இந்த யாரும் யாவரும் நான் கம்பேர் பண்ணியே சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். யாருன்னு நம்ம சொல்லும் போது ஒரு நபரை குறிப்பிட்டு கேட்கும் கேள்வி. யார் இந்த கோவிலை கட்டினார், யார் இந்த மண்டபத்தை கட்டினார், யார் இந்த வீட்டை கட்டினாரோ, இல்லை யார் இந்த பைக்கு சொந்தக்காரர், ஏதோ ஒன்று. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை குறிக்கக்கூடிய குறிப்பிட்டு கேட்கும் கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி சொல் தான் யார். ஒரு நபரை ரொம்ப சிம்பிள் சொல்றேன், ஒரு நபரை குறிப்பிட்டு கேட்க வேண்டிய கேள்வி யார். யார்ப்பா இந்த வீட்டுக்கு ஓனரு இல்லையா, யாருப்பா உங்க அப்பா இல்லை கேட்பான் இல்லையா. ஸோ அப்போ வந்து யாருன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவே யாவர்னு வரும்போது ஒரு நபரை இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிப்பிடும் ஒரு கேள்வி சொல் தான் யாவர். அப்போ பஞ்ச பாண்டவர்கள் யாவர் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் சொல்வீங்க, பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரா இல்லை ஐந்து பேர் இல்லையா. அப்போது இந்த மோர் தென் ஒரு பர்சன் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை சேர்த்து குறிப்பிடும்போது யாவர் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் இல்லையா. இப்போ இந்த இந்த மண்டலத்தை ஆண்ட மன்னர்கள் யாவர் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ மன்னர்கள் அப்படின்னு காயில் சேர்த்தா பன்மைன்னு நம்ம ஒருமை பன்மை கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ பன்மையில் மன்னர்கள்னு கேட்கும் போது இப்போ யாவர்னு இந்த வார்த்தையும் பன்மையாக அமைய வேண்டும் இல்லையா, அதுதானே கரெக்டு. ஏன்னா யாருனா மன்னர்கள் யாருன்னு கேட்கக்கூடாது, மன்னர்கள் யாவர்னு தான் கேட்கணும். ஏன்னா மோர் தென் ஒரு மன்னர் வந்து அங்கே ஆண்டிருக்கார், ஒன்றுக்கு மேற்பட்ட மன்னர் அந்த மண்ணை ஆண்டிருக்கிறதுனால நம்ம இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள் யாவருங்கிறத இந்த கேள்வியை கேட்கணும். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னென்னா
என்னப்பா சொல்கிற, என்ன கேள்வி கேட்குற, என்னத்தை எடுக்க சொல்கிற அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காகவே எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்படிங்கும் போது என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு சுத்தமாக என்ன இல்லை, என்ன ஒருத்தவங்க பேசுகிறாங்க நீங்கள் கவனிக்கிறோம், ஏதோ ஒரு நீங்கள் வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும்போது என்ன சொன்னால் அப்படின்னு கேட்போம். அப்போ வந்து முழுமையாகவே உங்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம். புரியுதா? இப்போ என்னென்னா எங்கே பயன்படுத்தும், ஒரு விஷயம் முழுமையாக உங்களுக்கு சென்றடையலை, முழுமையாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலை, முழுமையாக அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன, அந்த மாதிரி இடத்துல என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி சொல்ல பயன்படுத்தலாம். அப்போது வினா சொற்கள் கேள்வி சொற்கள் எல்லாமே ஒன்று தான். வினானா கேள்வி, கேள்வினா என்னது, ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். அப்போ என்னென்ன வினா சொற்களை பயன்படுத்தலாம், எங்கே, எவை, எத்தனை, எந்த, எது, யாவர், யார், என்ன, இந்த மாதிரி வினாச்சொற்களை நம்ம பயன்படுத்தி நம்ம தமிழில் கேள்வியை கேட்கலாம். சரி, இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சில டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம்.